சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் சிகரெட் பிடித்த நிறுத்திடுறேன், நீ விற்கிறத நிறுத்து. ஆள் பிடிச்சிங்களா இல்லையா? மிஸ் ஆயிட்டேண்ணா. ஏ ராஜா. ஆ ஏ ஆட்டோ, ஸ்டாப் ஸ்டாப். ஏ ஆட்டோ கட் பண்ணுறேன். ஓகேடா. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். என்ன தம்பி திருவான்மலையை இறக்கி விட்டீங்க, இன்னும் போகணும் தம்பி. இங்கேருந்து லோக்கல் ஆட்டோவில் போயிடலாம் மச்சா. ஆட்டோ போடுறேன். ஓகேடா போங்க சார். யாருங்க இங்கேயா தங்க போகிறீங்க? முன்னாடி சொல்லியிருந்தா ஹோட்டலில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல. எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம்? இந்த பில்டிங் ஓனர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம். இருந்தாலும் உங்க வணங்கம்மா. அது எங்கேயாச்சும் குடிக்க போயிருக்கணும், லேட்டாக தான் வரும். சரிம்மா, நாங்கள் ஒரு 4 நாள் தங்கிக்கிறோம் இங்கே. சரிங்க, ஓனர் நான் சொல்லிக்கிறேம்மா. வாங்க தம்பி. இங்கே தங்கி இங்கே வேலை செஞ்சு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தம்பி. இந்த மாதிரி கட்டடத்துல தான் நாங்களும் தூங்குவோம். இவ வயசுக்கு வந்த பிறகுதான் வாடகைக்கு வீடு எடுத்து போனோம். தம்பி என்ன வெளியாளா சொன்னா என்ன? ஏ வள்ளி, நைட் நான் அப்பா கிட்ட பேசிடுறேன், காலையில கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகலாம். ஐயா நான் போயிட்டு வரேன். சரி தம்பி. குட் மார்னிங் சார். ராஜா அப்பா, நேற்று நைட் சொன்னல என் ஃப்ரெண்ட் வள்ளி லா காலேஜ் ஸ்டூடெண்ட். இங்கே தான் நான் கலெக்டரோட பிஏக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நேற்று நைட் ஃபோனில் சொல்லிட்டேன். இப்போ நான் அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன், கலெக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார். சரிங்கப்பா. கோபி சொல்லுங்கண்ணே. என் பையன் தெரியும், நல்லா இருக்கியாப்பா. அப்பா எல்லாம் சொல்லியிருக்கிறாருப்பா, கலெக்டர் ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே. நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். சரிங்கப்பா, வா உட்காரலாம். சார் நான் சொன்னேன்ல, நம்ம டிரைவர் ராஜேந்திரனோட சார். வணக்கம் சார். பார்த்துக்கலாம்ப்பா. சார் என்ன பேசணும்? என்ன சார் சொன்னார்? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அநேகமாக அப்பாட்ட சொல்லி அனுப்புவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏய் வலி, நீ வள்ளுவர் கூட்டத்துக்கு தனியாக போயிடுவல? நான் போய்க்கிறேன். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் வேகமாக தான் இருக்கோம். இந்த கேஸை எங்களுக்கு விடப்பட்ட சவாலாக தான் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரமே குற்றவாளியை கைது பண்ணிடுவோம். நான் சென்னை கமிஷனர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு மற்றவங்கள விட லா படிச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்ட்டை நம்புங்க, எந்த வித பர்மிஷனும் இல்லாமல் கூடியிருக்கீங்க, தப்பாக போயிடும். இந்த கேஸை திசை திருப்புற மாதிரி நடந்துக்காதீங்க, தயவு செஞ்சு களைஞ்சு போயிடுங்க. இதில் பாருங்க சரவணன், 2 வருஷமாக கல்யாணமே ஆகாமல் இருந்த அந்த லெக்சரர் இப்போ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட எவனாவது இன்கேஸ் இல்லீகலாக கான்டாக்ட் வச்சிருந்து திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கினதுனால இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை இந்த ஆங்கிலையும் விசாரிக்க சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த கேஸை சரியாக விசாரிப்பாங்கன்னு தோணலை. ஏய் அப்படி இல்லை, அவங்க இந்த கமிஷனர் ரொம்ப நல்லவர், அதனாலேயே நிறைய இடம் மாறியிருக்காரு. அவர் வந்த பிறகு சிட்டியில் க்ரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னு பேப்பரில் படிச்சிருக்கேன். பேப்பரில் படிக்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கமிஷனர் சரியாக விசாரிக்கலைன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா விடுவாங்களா? ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல இறங்கி ஃபைட் பண்ணுறது லா காலேஜ் பசங்க தான். இது அவங்களோட சொந்த பிரச்சனை, நாம் அவங்கக்கிட்ட கொண்டு போவோம். நீ சொன்ன இல்லை எஸ்கே முத்து, இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனால் நிச்சயம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது முடியாது, எஸ்கே முத்து ஜாதிக்காரங்க நிறைய பேர் இந்த காலேஜில் படிக்கிறாங்க. நம்ம எஸ்கே முத்துவை மீன் பண்ணோன்னா இந்த பிரச்சனையை வேறு மாதிரி திசை திருப்பிடுவாங்க. அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு பாரதி மேம் கொலை வழக்கே மறந்து வேற எங்கேயோ போயிடும். மீடியாவும் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மீடியாவுக்கு தேவை சென்சேஷன் தான், அதுக்கு உண்மை தேவைப்படுறதில்ல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு கலெக்டரை பார்க்க முடியல, நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துருவோம். ஏன்னா எல்லாமே அப்பா சரி பண்ணுறேன்னு இருக்காரு. அதோ அப்பா தான் கால் பண்ணுறாங்க, ஸ்பீக்கர் ஃபோனில் போடுறேன் கீழே. ஆ சொல்லுங்கப்பா. பொண்ணோட இல்லை இல்லை அப்பா, அந்த பொண்ணோட எந்த சம்மந்தமும் வச்சுக்காத. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? கலெக்டர் போட்டு பேசினாரு, என்ன சொல்கிறாருன்னா மாதிரி அழுத்த பகிர்ச்சிக்கு வேணாம்,
பா இல்லப்பா ஒரு ஒரு விஷயம் தானே திருப்பி திருப்பி சொல்றாங்க. அந்த பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு, பையனை அதை காப்பாத்திக்கிறேன். வீட்டுல எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சொன்னேன், ரொம்ப பயந்து போயிருக்காங்க. உடனே வீட்டுக்கு வாடா. என்னடா ஒரு எஸ் ரிஸ்மன் இப்படிலாம் பேசுறான்னு நினைக்காத. நான் ஒரு அப்பாவை பேசிட்டு இருக்கேன். எனக்கு என் புள்ள நீ தானா முக்கியம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சரி சரிப்பா. என்ன வள்ளி இது? உன் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்ன, நீயே எப்படி நடந்துக்கிட்ட அப்படி? இங்க இருந்து போயிடு ராஜா ப்ளீஸ். உன் கூட இருக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்ற. இல்லாம எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எனக்கு நல்லது நினைக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒன்னு நடந்துகிட்டே இருக்கு. நீ என் கூட இருந்து உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னாலத்தை தாய்க்கவே முடியாது. போயிடு, தயவு செஞ்சுக்கிது போயிடு. இப்ப நான் இங்கிருந்து போகணுமே. நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கும்போது அவங்களோட நாம இல்லாம கூட போயிடலாம். அதுவே அவங்க கஷ்டத்துலையும் குழப்பத்திலையும் இருக்கும்போது எப்படி நம்ம அவங்கள விட்டுட்டு போக முடியும்? நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் வாழ்கிறதுலே அர்த்தமே இல்லை. எப்போ நீ என் கூட இருக்கும்போது சேஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொன்னியோ அப்போவே லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கமிஷனர் பாக்கு உள்ள ஃபர்ஸ்ட் டேபிள்ல போய் பாரு. சார் கமிஷனர் பார்க்கணும் சார். சார் ஆ சார் கமிஷனர் பார்க்கணும் சார். அதெல்லாம் பார்க்க முடியாதியா சார்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். புதன்கிழமை மனு வாங்குவாங்க. அன்னைக்கு உங்க பிரச்சனையை மனுவா எழுதி கொண்டு வந்து கொடுங்க சார். இவங்க ஒரு லா காலேஜ் ஸ்டூடண்ட், லெக்சரர் மர்டர் கேஸ் விஷயமா கமிஷனரை பார்த்து பேசணும் சார். நேற்று கும்பலாக கோஷம் போட்டாச்சு இல்ல, தனியா கமிஷனர் பார்த்து என்ன பண்ண போறீங்க சார்? கொலை நடந்தப்போ இவங்க அங்கே தான் இருந்தாங்க சார். விட்னஸா? ஆமாம் சார். எதுவாக இருந்தாலும் இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் போய் பாருங்க, அவர் அந்த கேஸை ஃபைல் பண்ணி கமிஷனருக்கு அனுப்புவார் சார். கமிஷனர் பார்த்து கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டிய விஷயம் இருக்கு சார். ஓ அதான் சொல்றாங்கல்ல, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறா. கிளம்பியா முதல்ல சார்? கமிஷனர் பார்க்காம நாங்கள் போக மாட்டோம் சார். என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சார்? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். சார் பிரச்சனை இல்லை சார், ஒரு கும்பல இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு தொடுத்துட்டு இருக்காங்க. என்னையா கும்பல் அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டு முத்துக்குமாரே உங்களை அனுப்பியா முடியும் முதல்ல? ஓ ஸோ நீங்களும் எசகி முத்து ஆளுங்க தானா? தைரியம்தான் தைரியம்தான் இந்த அளவுக்கு எசகி முத்துவை பெரிய ஆளாக்கி இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு சவுத்தில் சிங்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். நீ எழுதியிருக்கிறத வச்செல்லாம் காமராஜ் கேஸை ஓப்பன் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அது அவன் ஈஸியாக உடச்சிருவான், அது அவனுக்கும் தெரியும். பின்னையே அவன் உங்களை விரட்டான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவனோட ஈகோவை டச் பண்ணியிருக்கீங்க. அவனை எதிர்த்து சாதாரணமாக புகார் கொடுத்த அவங்க ஜாதிக்காரனையே கொண்டவன். நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் நோண்டி பார்த்துருக்கீங்க, சும்மா விடுவானா? சாமி படம் பார்த்துருக்கீங்களா சார்? அதில் பெருமாள் பிச்சைன்னு ஒரு வில்லன் கேரக்டர் வரும், அது இவனை ரோல் மாடலாக வச்சு தான் அரி எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வேணால் யாருக்கும் தெரியாமல் ஈஸியாக கொண்டுடலாம், ஆனால் நிஜத்தில் அது முடியாதே. கருப்புசாமி கொஞ்சம் உள்ளே வாங்க சார். உங்களை நம்பி தான் இருக்கோம் சார். ஓகே ஓகே,
அம்மா நீ எழுதின அந்த ப்ராஜெக்ட் நோட்டை கொண்டாந்து என்கிட்ட கொடுமா, என்னால் என்ன பண்ண முடியுமோ பார்க்குறேன் சார். ஓகே சார். நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் இந்த பொண்ணுக்கு ஆர்ம் செக்யூரிட்டி கொடுங்க, ஒரு கன் ரெண்டு புல்லட் எடுத்துக்கங்க, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா பின்னாடி ஹியூமன் ரைட்ஸ் அது எதுன்னு பிரச்சனை வரும். ஓகே சார். முத்துக்குமார கூட வச்சுக்கோங்க. ஓகே சார். எதுக்கும் அலர்ட்டாருங்க, ஏன்னா எதிரிங்க மோசமானவங்க. ரைட். ஓகே அம்மா, என்னோட சொந்த விருப்பத்தில் தான் இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கேன், எனக்கும் எசக்கிமுத்துவை பிடிச்சி உள்ள போடணும்னு தான் ஆசை. பார்க்கலாம், லெட்ஸ் ட்ரை.